Hi friends, welcome to our channel. நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா மட்டன் போட்டு சேமியா எப்படி பண்ணலாம்ங்கறது பார்க்கலாம். இது வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிளா அண்ட் சிம்பிள் இன்கிரிடியன்ட்ஸ் வச்சு செய்ய கூடியது. இந்த ரெசிபியை பார்க்கற முன்னாடி நம்ம சேனலை இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் இதுக்கு ஒரு குக்கர் வந்து சூடு பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா குக்கர் சூடாயாச்சு. நம்ம எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 5 ல இருந்து 6 குழிக்கரண்டி அளவு எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா 5 ல் இருந்து 6 பெரிய கைப்பிடி அளவு வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. பெரிய வெங்காயம் இந்த மாதிரி ஸ்லைஸ் ஸ்லைஸாக வெட்டி ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் போட்டு ஒரு 2 நிமிஷத்துலேயே வந்து 2 பச்சை மிளகாய் இன்றைக்கி ஆட் பண்ணிக்கிறேன். உங்கள் காரத்துக்கு ஏற்ப நீங்கள் கூட்டவோ குறைச்சிக்கவோ செஞ்சுக்கலாம். இந்த ரெசிபி செய்கிறதுக்கு வெங்காயம் வந்து நல்லா வந்து கோல்டன் ப்ரௌன் ஆகணும். ஸோ அது வரைக்கும் இருக்கட்டும். இப்போ பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்லா வந்து வெங்காயம் வந்து கோல்டன் ப்ரௌன் ஆயாச்சு. இந்த அளவுக்கு ஆயிருக்கணும். இப்போது கட் பண்ணி வச்ச தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி 2 பெரிய தக்காளி ஆட் பண்ணியிருக்கேன். லாஸ்ட்டில் நம்ம லெமனும் சேர்க்க போகிறோம். ஸோ அதனால் வந்து கொஞ்சம் அதாவது 2 அல்லது 3 இந்த அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கிட்டால் போதுமானது. இப்போ இதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. வெங்காயமும் தக்காளியும் நல்லா வந்து வதங்கிருச்சு. இது கூடவே 2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி இலைகள் ஆட் பண்ணிக்கோங்க. சின்ன கைப்பிடி அளவுக்கு போதும். அதுக்கு அடுத்ததாக ஒரு சின்ன கைப்பிடி அளவு புதினா இலை, அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை எல்லாம் போயாச்சு. நான் இப்போ நல்லா கழுவி சுத்தம் பண்ணி வச்ச 1/2 கிலோ மட்டனை வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி ரெசிபிக்கு வந்து கொஞ்சம் எலும்பு கறியை எடுத்துக்கோங்க. அப்போ கூட நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். மட்டன் போட்டதுக்கப்புறமா மசாலா எல்லாம் ஆட் பண்ணிடலாம். இன்றைக்கி 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மல்லிப்பொடி ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. ஏற்கனவே பச்சை மிளகாய் போட்டிருக்கனால காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கூட்டோ குறைச்சிக்கோ செஞ்சுக்கோங்க. அடுத்து பார்த்திங்கன்னா ஏலக்காய், கிராம்பு, பட்டை இது மூணுமே அரைச்சி வச்ச பொடி 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் சேர்த்தாச்சு. கடைசியாக இதுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மசாலா வந்து மட்டனோட எல்லா இதுலேயும் வந்து நல்லா கோட்டாகிற மாதிரி நல்லா கலந்து விட்டுருங்க. ஒரு தடவை மசாலா எல்லாமே நல்லா கலந்தாச்சு. இதுக்கு தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நான் பெரிய கப்பில் 2.5 கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். தண்ணி எல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி சரியாக வந்து ஒரு 6 விசில் அல்லது 8 விசில் வந்து ப்ரெஷர் குக் பண்ணி எடுக்கலாம். இப்போது 8 விசில் வந்து ப்ரெஷர் குக் பண்ணதுக்கப்புறமா நான் இப்போ உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். பாருங்கள், கறி வந்து நல்லா வெந்திருந்தது. ஸோ இப்போ மறுபடியும் நம்ம ஃப்ளேமை வந்து ஆன் பண்ணி விட்டுடலாம். ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்ச சேமியா வந்து ஆட் பண்ணிக்கலாம். இன்றைக்கி நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 கப் அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கேன் சேமியா. சேமியா வந்து சேர்த்ததுக்கப்புறமா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம், நம்ம ஏற்கனவே ஊற்றின தண்ணியே போதுமானது. சேமியாவும் தண்ணியும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து ஓரளவுக்கு ரெண்டுமே சேர்ந்து வந்திருக்கு. இந்த சமயத்தில் அடுப்பை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இது கூடவே 1 எலுமிச்சம்பழத்தோட சாறு நான் இன்றைக்கி ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணதுக்கப்புறமா ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த ஸ்டேஜில் கரெக்டாக தம் போகிறதுக்கு சரியாக இருக்கும். இப்போ க்ளோஸ் பண்ணி ப்ரெஷர் குக் பண்ணுங்கள். ஒரு கரெக்டாக ஒரு 10 மினிட்ஸ்க்கு இருக்கிறதுலே ரொம்ப ரொம்ப குறைவான தீயில் வைங்க. ப்ரெஷர் எல்லாம் இறங்கியாச்சு. நான் இப்போ உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். பாருங்கள், உதிரி உதிரியாக மட்டன் சேமியா சூப்பராக ரெடி ஆயிருக்கு. இந்த ரெசிபியை நீங்களும் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் நம்ம சேனலை மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.